நாம் தொடர்ந்து கண்களை ஏறிடுங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கண்களை ஏறெடுத்த யாக்கோபு என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை பேசவிருக்கிறேன். ஜெபத்தோடு நாம் வேத வார்த்தைக்கு நேராக என்னுடைய சிந்தைகளை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அடுத்த வசனம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின. பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார். எதற்காக கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்லுகிறார்? எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார்? அதன் விளைவு என்ன? அதன் மேன்மை என்ன என்பதை இந்த பகுதியிலிருந்து நான் சற்று உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு ஆண்டவருடைய திட்டத்தின்படிதான் ஒரு அவசரமான ஒரு தவறை செய்ததின் விளைவு வீட்டை விட்டு மாமா வீட்டுக்கு போக வேண்டியதாயிற்று. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அவன் நடந்து போக வேண்டியதாயிற்று. போகிற வழியிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் ஒரு மகனை முன்குறித்தார்னா அவனை எந்த நிலையிலும் விட்டுவிடவே மாட்டார். அவன் எங்கே போனாலும் எந்த தப்பு செய்தாலும் அவனை கொண்டு தான் சில காரியங்களை செய்யணும்னு திட்டமிட்டுட்டார்னா அது அவனை கொண்டு தான் செய்வார். 800 கிலோமீட்டர் நடந்து போகிற வழியில் டயர்டில் தூங்கின பொழுது கர்த்தர் பேசினார். காலையில் எழுப்பின ஒன்று சொன்னான், எனக்கு உண்ண உணவு உடுக்க விட எல்லாம் தந்து என்னை பாதுகாப்பாக திரும்ப வர பண்ணுவீரியானா இங்கே இருக்கிற கல் ஒன்று இருக்கே அதை உமக்கு வீடாக மாற்றுவேன், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான். தொடர்ந்து மாமா வீடை கண்டுபிடிச்சிட்டான். எப்படியும் போயிட்டான். போனால் அங்கே உள்ள நிலைமை நமக்கு தெரியும். முதல் 7 வருஷம் ஸ்தோத்திரம் யாருக்காக வேலை செய்தான் சொல்லுங்கள். ராகேலுக்காக வேலை செய்தான். ஆனால் ஏமாற்றினவன் ஏமாற்றப்படுவான் என்பதற்கு இணங்க அவனுக்கு யார் கொடுக்கப்பட்டான்? லேயாள் கொடுக்கப்பட்டான். ஆனால் அவன் விடுறது மாதிரி இல்லை, ராகையில் எப்படியும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அடுத்த 7 வருடம் வேலை செய்தான். அந்த நாட்களில் மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு சொல்லுங்கள் பணம் கொடுத்து ஆமாம் திருமணம் பண்ணியிருக்குது. அதை இப்போ நான் பேச விரும்பலை. எப்படியும் 7 14 வருடம் யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக. அதில் பைபிள் சொல்லுது ஒரு பெண்ணுக்காக. யாருக்காக? யாருக்கு? ராகேலுக்காக. ஸ்தோத்திரம். அவளுக்காக இல்லை, இவளுக்காக தான் 14 வருஷம் ஊழியம் செய்தான்னு பைபிளில் இருக்கு. 14 வருடத்தை உழைச்சு மனைவிக்காகவே காலி பண்ணான். ஆனால் அடுத்த 6 வருஷம்தான் அவனுக்கு சொந்தமாக சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் ஆச்சு. ஸ்தோத்திரம். இதுவரை மாமனார்கிட்ட தொழிலாளியாக வேலை செய்துட்டு இருந்தான். இப்போ ஒரு கண்டிஷன் போட்டான், நானும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
எனக்கு இப்படி இப்படி கண்டிஷன் சொல்லி அவன் கண்டிஷன் போட்டான். இந்த தொழிலாளியா வந்தவன் முதலாளியாய் மாற ஆரம்பித்து விட்டான். அசுரத்தனமான வளர்ச்சி அவனுடைய பிஸ்னஸில். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதித்தால் எந்த கையின் பிரயாசத்திலும் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அது அசாதாரணமாக வந்துடும். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பயங்கரமான பிஸ்னஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாமாவே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிட்டு சொல்லுங்க. என்னுடைய பிஸ்னஸ் என்ன செய்துட்டு? ஆமாம், ரொம்ப விருத்தி அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? இவன் பிஸ்னஸை தன்னுடைய சுய ஞானத்தில் செய்யவில்லை, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு செய்தான். சொல்லுங்க, யாருடைய ஆலோசனை? 14 வருஷம் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்த அனுபவம் இருந்தாலும் சொந்தமாக தொழில் தொடங்கும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் அவனுக்கு பிஸ்னஸ் டெக்னிக் சொல்லி கொடுக்கிறார். என்ன? ஆடுகள் பொலியும் பொழுது, அந்த தண்ணீர் அண்டையில் பொலியும் போது என்ன செய்யணுமா? வாதுமை மரங்களை, புன்னை மரங்களை பட்டையை உரித்து அது பக்கத்தில் போடு. அப்போ எல்லாம் எதா வரும்? வரி உள்ள சொல்லுங்க ஆடா குட்டி போடுவன்ட்டு. ஆண்டவருடைய ஆலோசனையை அவன் கை கொண்ட பொழுது ஒரு அசாதாரணமான வளர்ச்சி கர்த்தர் அவனுக்கு கொடுத்தான். அந்த முந்தைய அதிகாரம் ஸ்தோத்திரம், முந்தைய அதிகாரத்தில் 30வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களேனா 43வது வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். போதும், இப்ப பிசினஸ்ல ரொம்ப என்ன செய்துட்டான்? விருத்தி அடைந்தான். எல்லா சொல்லுங்க, என்ன செய்தான்? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? தேவ ஆலோசனை மட்டுமல்ல, தேவனுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சு. எல்லா சொன்ன தேவனுடைய, கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லக்கூடாது. ஆண்டவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா எதை செய்தாலும் அது வாய்க்கும். அன்பான உள்ளே, இன்றைக்கு நிறைய பேச இருந்தாலும் இந்த பாயிண்ட்டோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்க, டைம் ஓடுது. ஸ்தோத்திரம். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற வேலை எதுவானாலும் அதில் நீங்கள் விருத்தி அடையணும்னா முழங்கால் போடுங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கிறோம். வீட்டில் பைபிளை ரீட் பண்ணுறோம். பைபிளில் இருந்து சில ஆலோசனைகளை கை கொள்ளுகிறோம். அதே போல் நீங்கள் செய்கிற தொழில் ஸ்தலத்தில் போய் முழங்கால் போடணும். பைபிளை வாசிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த பிஸ்னஸ் இன்னும் விருத்தி அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? கேளுங்கய்யா, கர்த்த ஞானத்தை தருவார். செய்கிற வேலையிலே நான் விருத்தி அடைவதற்கு எப்படி நடக்கணும்? ஆண்டவரே, இந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கணுமே, அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும்னா திறமையை வெளிப்படுத்தணுமே, அதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. கர்த்தர் அழகா தருவார், அழகா தருவார். சோத்திரம். ஒன்றும் இல்லாமல் வெறும் கையும் கோலமாக போனவனுக்கு இப்போ பாருங்க, சொல்லுங்க, திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். போகும்போது ஒன்றும் இல்லாதவனானான். ஆனால் கடைசி 6 வருஷத்துக்குள்ள 14 வருடம் ஏமாத்திட்டே இருந்தான் மாமா. அதில் 10 தடவை சம்பளத்தை மாற்றினான், குறைச்சான். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையோடு கூட இருந்தார். அவனுடைய பிஸ்னஸை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கு யார் யார் தொழில் செய்கிறீர்களோ, வேலை செய்கிறீர்களோ, வியாபாரம் பண்ணுகிறீர்களோ, அதற்காக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த பிஸ்னஸை விருத்தி அடைய பண்ணுவதற்குரிய ஞானத்தையும் ஆலோசனையும் சமயத்துக்கேற்ற அறிவையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்தா ஸ்தோத்திரம், பஞ்ச காலத்திலையும் 100 மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல நம்ம வாழ்விலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் முக்கியமாக அதுக்கு தான். அடுத்த 10 நிமிடம்
நாம ஊக்கமா ஜெபிக்கணும். உங்க பிசினஸ்களை, உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் பலன் தரப்போகிறார். ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, அந்த அந்த லாபான் உனக்கு செய்யறதெல்லாம் பார்த்துதான் இருக்கேன். அதனால தான் உனக்கு அப்பப்ப தரிசனத்துல தோன்றி சொல்லுங்க, ஆலோசனை சொல்றேன். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு எதை செய்யணுமோ கர்த்தர் கைட் பண்ணுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எங்கள் பிரயாசங்களிலே வெற்றியடைய விருத்தி அடைய வேண்டிய ஞானத்தையும் ஆலோசனையும் கர்த்தர் இன்று முதல் எனக்கு தரப்போகிறார். ஆமே. சாதாரணமான தொழில், கொத்த வேலை செய்ய ஆரம்பித்து கொத்தருக்கு கொத்தனாருக்கு கையாளா இருந்த அநேக இப்போ பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸாக வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான பேரை வைத்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியுமா? முடியாதா சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கார், அவருக்கு இன்னைக்கும் எழுத தெரியாது பார்த்துங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்ய தெரியாது? எழுத தெரியாது அவனுக்கு. ஆனால் அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் தெரியுமா? பைபிளை முழங்காலே நின்று படிப்பார். சர்ச்சுக்கு எப்போது வருஷத்தில் 2-3 தடவை வருவார். ஊருக்கு வரும்போது சர்ச்சில் அவ்வளவு நேரமும் அந்த மெசேஜ் டைமை தவிர மீதி நேரம் முழுவதும் முழங்கால் நிற்பார். நடுராத்திரி எளிமையை மனுஷன் உள்ள முழங்கால் நிற்கிறார். நான் ஒரு தடவை அங்கே வெளிநாட்டில் அவருக்கு வீட்டில் தங்கியிருந்தபோது பார்த்தா காலையிலே முழங்கால் நின்று கையை ரெண்டையும் உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இன்னைக்கு என் தொழில் ஆசீர்வதியும், எனக்கு வேண்டிய ஆலோசனை தாரும். தமிழ் தான் எழுத படிக்க கையெழுத்தெல்லாம் போட தெரியாது, ஆனால் அரபிக்கு சரளமாக பேசுவார். சொல்லுங்க, புரியுதா? அந்த அரபிக் கண்கள் எல்லாம் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுற. சும்மா இல்லை, கர்த்தரோடு இணைந்து நின்றா கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர், ஆலோசனைகளில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அந்த தேவனை பிடித்து கொள்ளுங்க. சின்ன சின்ன ஜாப்ல இருக்கலாம், தேவன் அதிலிருந்து படிப்படியாக உங்களை உயர்த்த முடியும். அதுக்கு இந்த யாக்கோபு ஒரு சாட்சி. கடைசியில் சொன்னாரு, டே நீ இந்த பெத்தேல ஒரு பொருத்தனை எல்லாம் பண்ண எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு போதும் போதும், இந்த ஊரில் இருந்தது போதும், இனி நீ சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு விரட்டி விட்டுறார். ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, இவன் பொருத்தனை என்ன செய்துட்டான்? மறந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதித்தான், நான் இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே அதெல்லாம் மறந்துடுவாங்க. செய்ய வேண்டியதை உடனே செய்யுங்க, ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓட முடியும். சில குடும்பங்களில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் நிற்கலை, காரணம் அவங்க இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான். இவனை பார்த்து தூதன் சொல்கிறார், கண்களை ஏறெடுத்து பார், உனக்கு அவன் செய்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் உனக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு காரணம் நான் உனக்கு ஆலோசனை தருகிறது மட்டுமல்ல, அனுகூலமாக நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும், ஆலோசனை உங்களுக்கு வரும். செய்கிற வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், தேவன் அதை அபரிதமாய் சொல்லுங்க ஆசீர்வதிப்பார். கரங்களை அசைச்சி அல்லேலூயா. சின்ன சின்ன முதலீட்டில் தொடங்கின எத்தனையோ பிஸ்னஸை கற்று பெரிய பெரிய ஆசீர்வாதங்களால் முடிசூட்டி இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சர்ச்சில் பல குடும்பங்கள் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்ல போகிறேன், கர்த்தர் நம் குடும்பத்தை நம்முடைய கையின் பிரயாசங்களை செய்கிற வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் கேட்குறேன் என்ன செய்யணும், எந்த இந்த பிளானை போட போகிறேன், இது சரிதானப்பா, முழங்கால நின்று அவர்கிட்ட கேளுங்க, அவர் அழகாக நடத்துவார். இந்த கான்ட்ராக்டை எடுக்கலாமா ஆண்டவரே? அவர் சொல்லுவார்.
அதுக்கு ஒரு பாஸ்டர்ட்ட தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு. அந்த வசனம் பொய்யாங்க, அது உண்மை உள்ள வார்த்தை. நம்ம கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் சொல்ற ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளதாய் இருக்கிறது அப்படி சொன்ன உடனே அவரு பிளானை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ரைட், இந்த தடவை எல்லாரும் சொல்லுங்க, இந்த தடவை ஆமா இப்படிப்பட்டது தான் எனக்கு வேணும்னு யார்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடுவான் சொல்லுங்க. அந்த தடவை பொலிகிறது எல்லாம் எப்படி இருக்கும், வரியும் கருப்பு புள்ளியும் உள்ளதா இருக்கும். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்குரிய ஆலோசனையை கொடுத்தா. இன்று ராத்திரி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்க கைகளின் பிரயாசத்தை செழிப்பாக்குவதற்கு விரிவாக்குவதற்கு அதை வாய்க்க பண்ணுவதற்குரிய சொல்லுங்க தரிசனம், ஆலோசனை, ஞானம், புத்தி எனக்கு தாரும். இத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கோம், இன்னும் சரியான விதத்தில் அதை விரிவாக்கம் செய்ய முடியலையே. அது எங்க குறைதான், எங்க குறைதான். முழங்க போட போறோம், ஜெபிக்க போறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கண்களை ஏறெடுத்த யாக்கோபுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினது போல நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் கர்த்தர் பலன் தரப்போகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், எல்லாரும் கவனிக்க போகிறீங்க. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்க, யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்க. அது சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், அது சும்மா ஒரு இட்லி விற்கிறதா இருக்கலாம், சின்ன ஒரு ரோட்டோர கடையாக இருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு தெரியும் சர்ச்சில் ரோட்டோர கடை வச்சுருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, கத்தரை ஆசீர்வதிக்கிறார். எதை செய்தாலும் ஜெர்மனி செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் மனுஷ ஆலோசனைக்கு பின்னால் நான் போகமாட்டேன். இந்த வேலையிலேருந்து என்னை உயர்த்த முடியும், என் பிள்ளைக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன வேலையிலிருந்து அவனை உயர்த்த முடியும். சொல்றேன், விசுவாசமா சொல்றேன், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒன்னும் இல்லாம நாங்க தொடங்கி இருக்கோம், எங்க பிசினஸ், எங்க தொழில், சின்ன ஒரு வேலை வீட்டுல இருந்து செய்யறது ஒரு பிசினஸ் தான், கை தொழில் தான், இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். God can bless you. அவரால் ஆசீர்வதிக்க முடியும். Right now, இப்போ உனக்கான வாசல் திறக்க ஆரம்பித்து விட்டது. ஞானம் உதிக்கும், கர்த்தர் சிறப்பான ஆலோசனைகளை தருவார். இந்த ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுக்கீங்க, அவர் பல ஸ்டெப் எடுத்து வைக்க கிருபை செய்வார். உங்க பிசினஸ்ல, உங்க தொழில ஒரு விரிவாக்கம் உண்டாகும். இந்த ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதம் God is able to do a miracle in your business. உங்க பிசினஸ்ல அப்படி ஒரு அற்புதத்தை கத்த செய்யும்படி எழுந்தருளி இருப்பதை நான் பார்க்கிறேன். அது எதுவானால் நீங்க செய்கிற வேலைக்கு ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, ஒரு கணம் கிடைக்க போகுது, ஒரு உயர்வு கிடைக்க போகுது. உங்களுக்குள்ள சில திறமை, கருகலான ஞானம், சில காரியங்கள்ல வரவிருக்கிற ஆபத்தை கண்டு உணர்கிற ஞானம், இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய ஞானம் கத்த தருகிறார், கத்த தருகிறார், கத்த தருகிறார். இந்த இரண்டாவது நாள் மாலை வேளையில எங்களோடு நீங்க பேசுனீங்க, பிசினஸ் பண்ணுவதற்குரிய ஐடியாஸ் நான் உனக்கு தருவேன். யாக்கோபு கண்களை ஏறெடுத்த பொழுது அமேன், நான் அவனுக்கு ஒவ்வொரு நாள் எப்படி அந்த பிசினஸ் டெவலப் பண்ணணும்ட்டு ஐடியா கொடுத்தல, அதே போல உனக்கு ஐடியா தருவேன்னு சொல்லிட்டீங்க. விசுவாசத்தோடு கடந்து செல்றோம். அந்த சின்ன ஐடியா எங்க பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை, ஒரு செழிப்பை, ஒரு வெற்றியை அம்மாப்பா எதிரி பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு விரிவாக்கத்தை தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தடை நீங்கி விட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவசை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.